السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அங்கிங்க நாதபடி எங்கும் சுழ்ந்தாலும் ஏகையடி அல்லாஹுவின் திருப்பெயரால் தீன் ஒளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். உங்களின் சந்தேகங்களுக்கும் வினாக்களுக்கும் தெளிவான விரிவான விளக்கங்களை வழங்குவதற்காக சுன்னத் வல் ஜமாத் பேர் இயக்கத்தின் தலைவர், ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர், கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா ஆலிம் ஜமாலி ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பிலே மன மகிழ்வோடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய முதல் நேயர் என்ன கேள்வி வச்சிருக்காங்கன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து ஃபாத்திமா ஜஹரா பேசுறேன். கேளுங்கமா, உங்க கேள்வி என்ன? என்னோட கேள்வி என்னன்னாக்கா, இப்ப வந்து வணக்கத்துக்குரியவன் நல்லாவே தவிர அவர் யாரும் இல்லை. ஆனா இது தெரிஞ்சிருந்தும் ஒரு ஒரு குடும்பத்துல பெரியவங்களே இதை அனுமதிக்கிறாங்க, காலில் விழுகிறத. இப்ப பெருநாள் நல்ல நாள் இந்த மாதிரி வரும்போது சின்னவங்க வந்து பெரியவங்க காலில் விழுகிறது, இது தவறுன்னு சொன்னா கூட எடுத்துக்க மறுக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஹசரத்துடைய விளக்கம் என்னன்னு விளக்கம் தருவார்கள் ஹசரத். வழக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான், அப்படி சொல்லி கலிமா சொல்லி தான் நம்மெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது சிலருடைய வீடுகளில் எல்லாம் சின்னவங்க பெரியவங்களுடைய காலை முத்தமிடுறாங்க, அந்த காலை தொட்டு முத்தமிட்டு கொள்கிறாங்க. குறிப்பாக பெருநாள் போன்ற விசேஷ தினங்கள்லாம் அப்படி செய்கிறாங்க. இப்படி இது தவறு என்று சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். இதற்கு நீங்கள் சொல்கின்ற அறிவுரை என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி. வணக்கம் என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல இருவர் கருத்து இடமில்லைங்க, அது உண்மைதான். அதற்காக இப்போ ஒரு பெரியவங்களுடைய காலை முத்தமிடு தொட்டு முத்தமிடுவது அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு சொல்ல தேவையில்லை. வணக்கம் அல்ல ஒருவனுக்கு மட்டும்தான், இப்போ காலை தொட்டு முத்தமிடுவதுங்கிறது வணக்கம் அல்லவே, அது ஒரு மரியாதை நிமித்தமாக செய்வது தானே. இது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய கையை பிடித்து, நம்ம பெரியவங்களாக இருக்காங்க, ஒரு பிள்ளை தன்னுடைய தாயினுடைய கையோ தந்தையினுடைய கையை பிடித்து முத்தமிடுகிறார். அதே போல் ஒரு மாணவர் தன்னுடைய ஆசிரியருடைய கையை பிடித்து முத்தமிடுகிறார். இது ஆண் ஆணாக இருக்கணும், பெண் பெண்ணாக இருக்கணும், அந்த சட்டம் அது பேணப்பட வேண்டும், அது வேறு விஷயம். இப்படி சொன்னால் இது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டது தான். காரணம், நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளை சஹாபா பெருமக்கள் பிடித்து முத்தமிட்டிருக்கிறார்கள். நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முத்தமிட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் வந்து தந்தை மகள் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இதுவெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடியது தான். அதே போல் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலை கூட சஹாபா பெருமக்கள் முத்தமிட்டு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபா பெருமக்கள் வெளியூர்லேருந்து வந்த உடனே நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. பார்த்த உடனே சொல்கிறாங்க, குன்னா நுபாதிரி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடன் அவர்களை நோக்கி விரைந்து சென்றோம். லியன் நுகப்பில எதஹு வரிஜலஹு, அவருடைய கையையும் அவருடைய காலையும் முத்தமிடுவதற்காக என்று சஹாபா பெருமக்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சாங்க. இதெல்லாம் அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு. கையை பிடித்து முத்தமிடுவது அப்படிங்கிறது ஒரு மரியாதையினுடைய அடையாளம். காலை தொட்டு முத்தமிடுவதுங்கிறதும் ஒரு மரியாதையோட அடையாளம். இப்போ ஒரு சில ஒரு ஆள் சொல்கிறாரு, இதுலலாம் என்னங்க ஒரு மரியாதை இருக்குது, காலையை முத்தமிடுறது கையை முத்தமிடலாம், இதுலலாம் என்ன ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான்னு வச்சுக்கிறோங்க. அவரும் அதை செய்ய தேவையில்லை, ஏன்னா அவர்களுக்கு தானே. இப்போ
அதுவும் வந்து ஒரு கம்பெனி மேனேஜரிடம் நாம் உதவி கோரும் போது அவர் நமக்கு வேலை தருகின்றார். மரணித்தவர்களிடம் நாம் வேலை தேடும் போது மனிதர்களிடம் நாம் ஒரு 10 ரூபாய் கேட்கிறோம், அவர் கை நீட்டி நமக்கு பணத்தை தராரா? மனிதர்கள் தரக்கூடிய நிலையில் செய்கிறாரா? அல்லது அவரை நாம் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து நாம் பார்க்கின்றோமா? எவ்வாறு உயிருள்ளவர்கள் நேரடியாக நமக்கு பணத்தை தருகிறார்களோ அது வந்து கபர் விளக்கம் தருவார்கள். உங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, உதவி தேடுறோம் இறைவனுடைய படைப்புகளிடம். இறைவனுடைய படைப்புகள் மனிதன் வரும்பொழுது உயிருடன் வாழ்பவர்கள், இறந்து போனவர்கள் இருசாரால் இருக்கிறார்கள். இந்த இரு உயிரா உள்ளவங்கள்ட்டையும் உதவி தேடலாம், இறந்து போனவர்கள்ட்டையும் உதவி தேடலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல உயிர் உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்டா அவங்க உதவி செய்து கண்ணுக்கு தெரியுது. சாப்பாடு கேட்டால் சாப்பாடு தர்றாங்க, பணத்தை கேட்டால் பணத்தை தர்றாங்க, டாக்டர்கிட்ட போட்டா அவரு ஊசி போடுறாரு, மருந்து தர்றாரு, இதெல்லாம் கண் கூட பாக்குறோம். ஆனா இறந்து போனவர்கிட்ட உதவி தேடணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையில. அப்படி இருக்கும் பொழுது இறந்து போனவர்கள் உதவி தேடலாம் என்பது எப்படி சரியாகும் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இப்போ இது மூலம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த உதவி கண்ணுக்கு தெரியுது, இந்த உதவி கண்ணுக்கு தெரியல, இதுல தான் கருத்து வேறுபாடு வருதே தவிர, ஆனா இறைவன் அல்லாதவர்களும் உதவி கேட்கலாம் என்பது நிரூபணமாகிவிட்டது. ஆனா இப்ப இது கண்ணுக்கு தெரியாத இருக்கும் பொழுது நீங்க உதவி கிடைக்கும் நினைக்கிறதுனால அல்லாவோட இடத்த கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் உங்களுடைய கேள்வியிலே துணிக்கிறது. அப்படி ஆகாது. ஏன்னா உதவி அப்படிங்கிறது பலவா கண்ணுக்கு தான் தெரியணுங்கிறதில்ல, கண்ணுக்கு தெரியாத மேட்டுகள் எவ்வளவோ இருக்குதுங்க. இன்னைக்கு வைத்தியம்னு எடுத்துக்கொண்டா கூட மருத்துவ டாக்டர்னு வச்சுக்கிறோங்களேன், டாக்டர்ல நம்ம மருந்தெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, ஊசி போனால் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் மருந்தும் இல்லாமல் எந்த ஊசியும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய டாக்டர் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த காந்த சிகிச்சை, அந்த சிகிச்சை, இந்த சிகிச்சைலாம் சொல்கிறாங்க. இதுவெல்லாம் எந்த மருந்து மாத்திரையும் இல்லை, ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அப்போ அங்கே மருந்தெல்லாம் கண்ணுக்கே தெரியலையே, மருந்தே கொடுக்கறது இல்லையே, அதனால ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு சொல்ல முடியுமா? அப்போ மருந்து இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் அல்லா உலகத்தில் வச்சுட்டோம்னு ஆகுமா? அப்படி ஆகாதுல்ல. அதனால் மருந்து வகைகளில் பல வகைகள் இருக்கிறது. அதே போல் பணம்னு சொன்னீங்க, சாப்பாடுன்னு சொன்னீங்க. சரி, இப்போது ஒரு உதவியை வந்து டைரெக்டாகவும் பண்ணலாம், வேறாகவும் செய்யலாம். எப்படின்னு கேட்டாக்கா, இப்போது நம்ம வழிமாறுகள்கிட்ட கேட்குங்கிறது அவங்க பணத்தை பெட்டியில் வச்சுட்டுருக்கிறாங்க, நம்ம பணம் கேட்டோம் பெட்டியை திறப்பாங்க பணத்தை தருவாங்க அப்படிங்கிறது இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ பணம் கேட்டால் பணம் கிடைக்கலங்கிறது எல்லோரும் தெரிந்தே தான். இது புதிதாக ஒரு கருத்தை சொல்ல தேவையில்லை. பணம் தருகிறார்களா, சாப்பாடு தருகிறதா இல்லைங்கிறது எல்லோரும் தெரிந்தே தானே. அப்போ எப்படிப்பட்ட உதவி கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படி தர்றதில்லைங்கிறத தெரிஞ்ச விஷயம்தான். எப்படி தருகிறார்கள் என்றால் துவா செய்கிறார்கள், அது மிகப்பெரிய உதவியாகும். இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம ஒரு முறையிடுறோம், பணம் தேவைண்ட முறையிடுறோம்னு வச்சுக்கிறோங்களேன், அவங்க அல்லாட்ட போய் துவா செய்வாங்க, இறைவனே இந்த அடியாருக்கு பணம் தேவைப்படுகிறது அவருக்கு வழங்குவாயாக என்று. அல்லாஹு தாலா யார் வழியாவது நம்ம தந்துடுவான். அதுக்கு இப்போ ஒரு ஆட்டை போய் உதவி கேட்டால் அவரிடமே அது இருக்க வேணுங்கிறது இல்லை, அவரிடம் இருந்தால் அவர் செய்வார், இல்லைன்னா யாரும் இருக்கிறோ அவர் மூலம் கேட்டு கூட வாங்கி தருவார். ஒரு ஆட்டை போய் சொல்லுவோம் பணம் வேணும்னு, அவர் சொல்லுவார் என்கிட்ட இல்லைங்க, வேண்டுமானா எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி தரேன் அப்படிம்பாரு. அதுக்கு நம்ம சரின்னு சொல்ல தான் செய்வோம், இல்லை இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நாங்கள் அப்படின்னு சொல்ல போகிறது, நமக்கு பணம் தேவை, அவர் தந்தா என்ன, அவர் மூலம் யார் வாங்கி தந்தா என்ன. இங்கே இறை நேசர்களும் அப்படித்தான், இறை நேசர்கள் வந்து இறைவனிடம் முறையிடுகிறார்கள். இது வந்து குர்ஆனிலே கூட அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. நீங்கள் கேட்கணும், இறைவன்ட்ட அவங்க முறையிடுறதா இருந்தால் நீங்களே அல்லாண்ட முறையிட்ட வேண்டியதானே, ஏன் அவங்ககிட்ட போய் சொல்லி முறையிடணும் அப்படி ஒரு கேள்வி வரலாம். இப்போ இறைவன் குர்ஆனில் சொல்லும் பொழுது வழக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸுக்கும் வழக்கும் ஃபீஹா மா தத்தஊன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். உங்களுடைய நல்லடியார்களை பார்த்து, இறை நேசர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மறுமையிலே நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும், எதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். தத்தஊன் என்றால் தத்தஊன் என்று தான் பொருள். இப்போ வந்து எதுவெல்லாம் கேட்கிறீர்களோ அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ அல்லாஹ்வே அப்படி ஒரு வாக்குறுதி இறை நேசர் வழங்கிட்டான். இப்போ நம்ம இறைவன் ஒரு விஷயம், நமக்கு ஒரு தேவை இருக்குது கேட்கணும்னு வச்சுக்கிறோங்க, இறைவன் நினைத்தா உடனே தரலாம், இறைவன் நினைத்தா தராமலும் இருக்கலாம். ஆனால் இறை நேசர்கள்ட்ட நான் முறையிட்டு இறை நேசர்கள் அங்கே வந்து அல்லாட்ட முறையிட்டுட்டா உடனடியாக தந்து விடுவான் அல்லாஹ். காரணம், அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. இறை நேசரை பார்த்து சொல்லியிருக்கிறான்ல, நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேண்டு, ஆனால் இறை நேசர் நமக்காக துவா செய்தால் உடனடியாக கிடைக்குங்கிறது தான். இதை நபி நாம் சல்லல்லாஹுடைய வாழ்க்கையில கூட பாக்குறோம்ல. உமர் அலி அல்லாஹனுடைய ஆட்சி காலத்துல கடுமையான பஞ்சம், பிலால் இப்னு ஹாரிஸ் அலி அல்லாஹன் அவர்கள் நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலா ஷரீஃபுக்கு தான் செல்கிறார்கள். அங்கே நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு முன்னால் நின்று கொண்டுதான் முறையிடுகிறார்கள், இஸ்தஸ்தீல் உம்மத்துக்கு யார ரசூலல்லாஹ், இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுடைய உம்மத்தினருக்கு மலை கிடக்க ஆவண செய்யுங்கள் அப்படிங்கிற
அப்படிங்கிறாங்க. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கனவிலே தோண்டி மழை பொழியும்ன்றாங்க, மழையும் பெய்தது. இப்னு அபி ஷைபாவால் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இங்கே போய் முளை இங்கே வந்து அந்த சஹாபி பிலால் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முறையிட்டார்னா காரணம் என்ன? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிடுவாங்க, அல்லாஹ் மழை கொடுப்பான். நம்முடைய மும்மின்கள் நம்பிக்கை அதுதானே, எது செய்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான் செய்கிறாங்கிறது தான் நம்பிக்கை. வேறு மற்றவர்கள்ட்ட எந்த வகையில் என்ன உணர்ந்து கொண்டாலும் இவர்கள்லாம் காரணிகள் தான், காரணகர்த்தார்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது தான் மூமினுடைய நம்பிக்கை. அப்படி நம்பியிருந்தால்தான் மூமினாக இருக்க முடியும். அப்படி ஒரு நம்பிக்கை கொண்டவன், இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறான் என்று என்கிற நம்பிக்கை கொண்டவன், உயிராவளோட போய் பணம் கேட்டால் அவரே பெட்டி தந்து எடுத்துருவாருங்கிறது தெரியும். இறை நேசத்தை போய் பணத்தை கேட்டால் அல்லாட்ட கேட்டால் அவன் வாங்கி தருவாங்கன்னு தெரியும். ஆக எல்லாமே இறைவனால் நடக்கிறதே தான். இன்னொன்று, ஒரு உதவியை நாம் பெறுவதாக இருந்தால் அது கண்ணுக்குத்தான் தெரிய வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. கண்ணுக்கு தெரியாமல் கூட எத்தனை உதவிகள்லாம் கிடைக்கும். இப்போ வந்து பத்ரி யுத்தத்தில் இப்போ மலக்குமார்கள்லாம் இறங்கி வந்தாங்க, கண்ணுகளுக்கே தெரியலை, ஆனால் ஆனாலும் கூட அவள் உதவி முஸ்லீம்களுக்கு கிடைக்கத்தான் செய்தது. அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய், யாரை சொல்லலை, எனக்கு அடிக்கடி மறதி வருகிறது, உங்கள் ஹதீஸெல்லாம் கேட்குறோம் மறந்துடுறேன், எனக்கு மறதியே வரக்கூடாது, அதுக்கு தாங்க ஏதாவது செய்யுங்க. இப்போ நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபுசுத்து ரிதாக்க, நீங்கள் மேலே போட்டுக்கிற துண்டு எடுத்து விரிங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரிச்சிட்டாங்க. கரஃப பியதிஹி, நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் அள்ளி போட்டார்கள். பிறகு சொன்னாங்க, நீ மடித்து வச்சுக்கிறேங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துணியை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். பிறகு சொல்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பிறகு நான் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த ஹதீஸை கேட்டாலும் என்னோட உள்ளத்தில் பதிஞ்சு போயிடும், நான் மறக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஞாபக சக்திக்கான எத்தனையோ மருந்து மாத்திரைகள்லாம் வந்துருச்சு, வாங்கி சாப்பிட தான் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிறாங்களேன். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அந்த குவத்தில் ஹிஃப்ஸ் மனன சக்தி கிடைத்தது. எப்படி கிடைச்சிச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக தான் மருந்தாக கொடுத்தாங்க. இல்லையே, அள்ளி போட்டாங்கன்னு இருக்கிறதுல ஒன்றுமே இல்லையே, இப்படி அள்ளி போகிற மாதிரி செஞ்சு காமிக்கிறாங்க. கரஃபு பேதிகி, விரிச்சாச்சு, ஆ அப்படி ஆ மடித்து வச்சுக்கிறேங்கிறாங்க. என்ன தள்ளி போட்டாங்க? ஒன்றுமே கிடையாது, கையில் ஒன்றும் இல்லை, அந்த போர்வையிலும் ஒன்றும் இல்லை, இப்படி செஞ்சு காமிக்கிறாங்க, மடித்து வச்சுக்கிறேங்கிறாங்க. எதை கொடுக்கணுமோ கொடுத்து விட்டார்கள், வெளிப்படையில் எதுவுமே தெரியலை. அதனால் ஒரு உதவி செய்வதாக இருந்தால் அது வந்து கண்ணுக்கு தெரிய வேணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது இந்த அது மூலம் இப்போ புரியிறோம். கண்ணுக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஒரு துவா, ஒரு ஆளுக்கு ஒரு நோய் போட்டு போச்சுன்னு வைங்களேன், ஒரு நோய் ஏற்பட்டுச்சு, அது நீக்கிறதுக்கு தவாவும் உண்டு துவாவும் உண்டு. டாக்டர்கிட்ட போகிறேன்னு சொன்னாக்கா அவர் தவா கொடுப்பாரு. இதே நேசர்கிட்ட எனக்கு வியாஜா இருக்குது போக்குங்க அப்படின்னு சொன்னால் எனக்கான துவா செய்யுங்கன்னு அர்த்தம். ஆக இந்த எப்படி வந்தாலும் தவா சாப்பிட்டாலும் சரி, வழிமார்கள் நமக்கு துவா செஞ்சாலும் சரி, நம்ம சிபா தரது இறைவன் ஒருவன் தான், அதில் இருவேறு கருத்துக்கே இடம் கிடையாதுங்க. அப்படி தான் நம்ப வேண்டும். இதுவெல்லாம் சபபுகள் தான். அதனால் வெளியிலே உள்ளவர்கள் தருகிறார்கள் என்றால் கண்ணுக்கு தெரிகிறது, வழிமார்கள் உதவி செய்கிறார் என்றால் துவா செய்கிறார்கள், அந்த துவாவின் மூலம் அல்லாஹ் நமக்கு தருவதற்கு ஏற்பாடு செய்கிறான். இப்படி புரிந்துவிட்டால் எந்த இணைவப்போ பிரச்சனையும் இல்லைங்கிறதை நாம் அறிந்து கொள்வோம். சிறப்பான தெளிவான விளக்கம், நன்றி. ஒரு இடைவெளி எடுத்துக்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, தீன் ஒளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவெளி, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும் கேள்விகளோடு காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தீன் ஒளி நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவெளிக்கு பிறகு இந்த நேயர் என்ன கேள்வி வச்சிருக்காங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. வலைக்கும் அஸ்ஸலாம். எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேங்க அப்துல் ரஹ்மான். கேளுங்க, கேள்வி என்ன? அதாவதுங்க, இப்போ ஆண்கள் பெண்கள் மல்லடுகள் இருக்காங்க இல்லையா? இப்ப பெண்கள் ஆண்கள் பெண்கள் மல்லடா இருந்தா ஆண்கள் வந்து ரெண்டாவது கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சில இதுல ஆண்களும் மல்லடு இருக்காங்க. இது இந்த மாதிரி இருக்கு. அடுத்து வந்து டெஸ்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்யறாங்க. இது வந்து அடுத்தனுடைய அணுக்கள் எடுத்து செய்யறதா இருக்கு. இஸ்லாத்துல அனுமதி இருக்கா இல்லையா விளக்கம் தருவார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் குழந்தை இல்லாததற்கு காரணம், அதாவது மலடுகள் அப்படிங்கிறது, அதில் கணவனும் மலடாக இருக்கலாம் அல்லது மனைவி கூட மலடியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் குழந்தை கிடைக்காமல் இருக்கும். இப்போ உங்களுடைய கேள்வி என்ன கேட்டாக்கா, இப்போ வந்து மனைவி வந்து மலடியாக இருந்தாக்கா, இப்போ ஆண் கணவன் என்ன செய்கிறாரு, இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்கிறீங்க. இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணம் இல்லை, இது தான் காரணமாக இருக்க வேணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் நாலு வரைக்கும் நீதமாக நடந்து கொள்ளலாம்னு சொன்னால் அந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மார்க்க அனுமதி வழங்குகிறது. அதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறது இல்லை. இந்த காரணம் இருக்கலாம், எந்த காரணமாக இருக்கலாம், ஆனால் நீதமாக நடக்கணும். சரி, குழந்தை இல்லைங்கிறதுனால
ஒரு ரெண்டாவது திருமணம் முடிக்கிறான் வைங்களேன், நீதமாக நடக்கலை என்றாக்க ஒரு குற்றவாளியாக கருதப்படுவார். இன்னும் குழந்தை இல்லாதனால தான் நான் ரெண்டாவது திருமணம் முடித்தேன். சரி, ஆனால் நீதமாக நடக்கணுமே. அதனால் இது ஒரு காரணம் அல்ல. இந்த காரணத்தினாலோ எந்த காரணத்தினாலோ ரெண்டாவது கல்யாணம் முடிக்கலாம், முடித்தாலும் நீதமாக நடந்து கொள்ள வேணும். அது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்படி ஒரு வாய்ப்பு இவருக்கு இருக்கிறது. உங்களை கேள்வி அதுதான், இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் இவருக்கு இப்போ மனைவி வந்து மலடியாக இருந்தால் ரெண்டாவது திருமணம் முடிக்க இவர் கணவர் வாய்ப்பு இருக்கிற ரைட்டு. இப்போது கணவர் வந்து மலடாக இருக்கிறாரு, மனைவிக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கட்டங்களில் இந்த சோதனை குழாய் குழந்தை அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது. இது மார்க்கத்தில் கூடுமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. மார்க்கத்தில் கூடும், பொதுவாக அல்ல. எப்படி கூடுங்கிற புரிஞ்சுக்கிறணும். எப்படின்னு கேட்டாக்கா, இந்த சோதனை குழாய்ங்கிறதுல ஆணுடைய விந்திலிருந்து உயிரணுவை எடுப்பாங்க, அதே போல் பெண்ணுடைய கருவிலிருந்து சினை முட்டை எடுப்பாங்க. ரெண்டையும் இணைத்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து அப்புறம் வந்து தாயினுடைய வயிற்றில் வச்சு அதை வளர்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு குறிப்பிட்ட பருவடைந்த பிறகு அந்த கருவில் வைக்கிறாங்கல்ல, இதுதான் சோதனை குழாய் குழந்தைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இதில் இந்த ஆணுடைய விந்தணுவின் உயிரணுங்கிறோம்ல, அது கணவனுடையதாக இருக்க வேண்டும். அதே போல் கருவில் இருக்கக்கூடிய சினை முட்டை பெண்கள் சொல்லும்ல, அது மனைவியுடையதாக இருக்க வேண்டும். இவங்க ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேருக்கும் இது இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அது கருவறை வந்து பலவீனமாக இருக்குது, அல்லது உயிரணு வந்து பலவீனமாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் இவங்க வந்து கருத்தரிக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ரெண்டு பேருடைய இதை ரெண்டையும் எடுத்து இணைத்து இந்த மாதிரி சோதனை குழாய் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா கணவன் மனைவி தான், ரெண்டு பேருடைய குழந்தை தான், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ உயிரணு கணவன்கிட்ட இல்லைங்கிறதுனால அந்நிய ஆணுடைய விந்திலேருந்து உயிரணு எடுத்து இந்த பெண்ணுடைய கருவில் இருக்கக்கூடிய சிறுமுட்டை எடுத்தால் இது கூடாது, விபச்சாரது ஒப்பு தானே. இந்த பெண்மணி ஒரு குழந்தை சுமக்கிறாள் என்றால் அடுத்தவனுடைய குழந்தை அல்லவா இவ சுமக்கிறாள், விபச்சாரத்து உட்பட்டே தான், அதனால் இது அறவே கூடாது. அதே போல தான் ஒரு மனைவிக்கு வந்து சிறுமுட்டை கிடையாதுங்க, ஆனால் கணவருக்கு வந்து உயிரணு இருக்குது. இந்த நாள் இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த கணவருடைய உயிரணுவும் வேறு இன்னொரு பெண்ணுடைய ஒரு சினை முட்டையை எடுத்து இணைப்பாங்க, இணைத்து கருவில் வளர வைப்பார்கள். இந்த இந்த மனைவியாக கூட இருக்கலாம், மனைவிட்டு சினை முட்டை தான் இல்லை, ஆனால் குழந்தையை வளர்ப்பதற்குண்டான அந்த தகுதி அவங்களுடைய கருவுக்கு இருக்கிறது. அது அதனால் இப்போது கணவனுடைய உயிரணுவாக இருந்தாலும் சினை முட்டை இவளுடையதல்ல, இன்னொரு பெண்ணுடையது. இது ஒரு விபச்சாரம் தான், விபச்சார குழந்தை தன் வயிற்றில் வளர்க்கிறான் இந்த பெண்மணி, அதுவும் கூடாதான். சரி, இப்போ இன்னொன்று, கணவன் மனைவி, கணவனுடைய உயிரணு அதே போல் மனைவியுடைய சினைமுட்டை ரெண்டையும் இணைச்சி தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த மனைவியினுடைய அந்த கருவறை வந்து அவ்வளோ போதிய பக்குவமுள்ளதாக பலமுள்ளதாக இல்லை, குழந்தையை வளர வைப்பதற்குண்டான தகுதி இல்லை. அதனால் வாடகை தாய் அப்படின்னு ஒன்று பிடிப்பாங்க. இந்த ரெண்டு பேருடைய வந்து வாடகை தாய், வேறு ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள அதை வச்சுருவாங்க, வளர்த்து அந்த கற்பிணியாக இருந்து கடைசியில் குழந்தையை எடுத்து கொடுத்துருவாங்க அந்த வாடகை தாய்ங்கிறவங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு உண்டான ஒரு அமௌண்ட்டையும் இவங்க கொடுத்துருவாங்க. இது கூடுமா? இது என்ன, கணவனுடைய உரணு தானே, மனைவனுடைய சின முட்டை தானே, குழந்தை ரெண்டு பேருக்குரியதானே அப்படின்ட்டு நினைத்தாலும் இது கூடாதுதான். காரணம், வளர்வது என்பது இன்னொரு பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள, அதுவும் கூடாதுதான். ஏன்னா இந்த குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, இந்த குழந்தைக்கு தாயார் சினை முட்டை கொடுத்தவளா அல்ல வாடகை தாய், யாரு தாய்? இப்படி ஒரு பிரச்சனை இன்னைக்கும் அந்த மேற்கத்திய நாடுகளில் டிஸ்கஷனில் தான் இருக்குது. உண்மையான தாய் யார் அப்படிங்கிறது தான். வாடகை தாய் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சட்ட பிரச்சனை வருதா, ஒரு ஆள் இறந்து போனால் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு வந்து வாரிசுரிமை சட்டமெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யார் வந்து தாயாக இருப்பாங்க? சினை முட்டை கொடுத்தவளா, அல்லது வந்து அவங்க கருவை வயிற்றிலே சுமந்து ஈண்டெடுத்தவளா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருதுல்ல. சரி, இந்த பையன் வந்து என்னுடைய தாய் இவ்வளவுதான், தந்தை பேர் இன்னார்னு சொல்லுவான், என் தாய் இன்னார் தான் எழுதணும்ல எத்தனையோ விஷயங்கள்ல, அவங்களுடைய ஸ்கூலாக இருக்கட்டும் மற்ற எல்லா காரியங்கள்லையும் அது அலுவலகங்கள்லாம் குறிப்பிடும் பொழுது இவன் வந்து சினை முட்டை கொடுத்துல தாய்ண்ட எழுதுவானா, வாடகை தாய் தாய்ண்ட எழுதுவானா அந்த பையன்? அதனால இதுவும் மார்க்கத்தில் கூடாது. இப்படி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, இதுவும் மார்க்கத்தில் கூடாது. அதனால எந்த வகையும் கூடாது, ஒரே ஒரு வகை மட்டும்தான் கூடுங்கிற மட்டும் புரிஞ்சுக்கிடலாம். அது என்னன்னு கேட்டால், கணவனுடைய உயிரணு, மனைவியனுடைய சினை முட்டை, ரெண்டையும் இணைத்து மனைவியனுடைய வயிற்றுக்குள்ளேயே வளர வைப்பதாக இருந்தால் இந்த ஒரு வழிமுறை மட்டும் கூடும், வேற எந்த வழிமுறையும் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஓகே, தெளிவான விளக்கம் சொன்னீங்க. இன்னொரு நேயர் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் தென்காசில இருந்து பாத்திமா பேசுறேன். கேளுங்கம்மா, கேள்வி என்ன? இந்த வீட்டுல ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஒரு சம்பாத்தியம் எடுத்துக்கிட்டா முன்னேற்றமே இல்லை. அம்மா வீட்டுல கடை வச்சிருக்காங்க, முன்னேற்றத்துக்கும் வரமாட்டேங்க. வேற ஏதாவது ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி தொழில பார்த்தாலும் ஒரு வருமானம் எதுவுமே வரமாட்டேங்கு. இது வீட்டுல உள்ள கோளாறா இருக்குமா? வாடகை வீட்டுலதான் இருக்காங்க, அந்த வீட்டுல உள்ள கோளாறா இருக்குமா என்ன அப்படிங்கறது சந்தேகம்.
ஓகே, விளக்கம் தருவார்கள். வியாபாரங்களில் தொழில் துறையில் முன்னேற்றம் கிடையிறதில்லை. ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அதுலேயும் அப்படி தான், இன்னொரு வியாபாரம் பண்ணாலும் அதுலேயும் அப்படி தான். இதற்கு காரணம் என்ன? நாம் குடியிருக்கிற அந்த வீடு கூட காரணமாக இருக்குமா என்பது தான் உங்களுடைய கேள்வி. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இதுவெல்லாம் இறைவனுடைய எழுத்து பிரகாரம் நடக்கக்கூடியது தான். யாராருக்கு இந்த உலகத்தில் என்ன என்ன அப்படிங்க இறைவன் எழுதி வைத்தாலும் அதுதான் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இறைவன் எழுதி வைத்தது நாம் வந்து தன்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்த பொழுதே 4 மாதம் ஆன உடனேயே மலக்கு வந்துடுறாங்க, ரூஹ ஊதிடுறாங்க. இந்த குழந்தை உலகத்தில் எவ்வளோ நாள் வாழும், இது நல்ல குழந்தையா தீய குழந்தையா, இந்த குழந்தையுடைய ரிசுக்கை எவ்வளவு, எல்லாம் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அதுதான் இந்த உலகம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் சில பேரை பார்ப்போம், திறமைகள் கம்மியாக இருக்கும், உழைப்புகள் கம்மியாக இருக்கும், நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. அதுபோல் பாவங்கள் நிறைய செய்வாங்க, நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. அது என்னோட எழுத்து. இன்னும் சில இடத்துல பார்த்தா நல்ல முயற்சி பண்ணுவாங்க, நல்லவங்களாகவும் இருப்பாங்க, ஆனாலும் கூட ரிஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும், கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால், இறைவன் யாராருக்கு என்னங்கிறத அளந்து வைத்திருக்கிறானோ அவ்வளவுதான் இந்த உலகத்தில் நடக்கும். அப்போ முயற்சி பண்ணுறோமே, நல்லவங்களாம் நடக்கிறோமே, இதுக்கெல்லாம் என்னென்னு கேட்டால் அதான் மறு உலகத்தில். இந்த உலகம் வந்து நமக்கு வேலை செய்கின்ற இடம் தானே, கூலி தருகிற இடம் அங்கே வல்லவா? அத்துன்யா மசராத்தில் ஆகிறா, இந்த உலகம் மறுமையின் விளைச்சல் பூமி. விளைச்சல் செய்கிறது தான் நம்முடைய வேலை, அறுவடை செய்கிறது அங்கே. இங்கேயே அறுவடை செய்கிறதா இருந்தால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ நல்லவளாக இருக்கிறோமே, நாங்கள் கஷ்டப்படுறோம், ஆனால் அவன் அவ்வளோ தப்பு பண்ணுறான், ஒழுங்கியாமல் இருக்கிறான், இவ்வளோ நல்லா இருக்கிறான் அப்படின்னாலும் நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன், நமக்குண்டான பிரதி பலன் அங்கே தான். அப்படிங்கும் பொழுது நம்ம கஷ்டப்பட்டும் கூட பொருளாதாரத்தில் பின்னடைவுண்டே வச்சுக்கிறோங்க. நாம் கஷ்டப்பட்டு வீணாகாது. அந்த கஷ்டப்பட்டதுக்கு அல்லாஹ்வுத்தால மிகப்பெரிய வெகுமதியும் மறுபடியும் நமக்கு தருவான். எதுவுமே வீணாக்க மாட்டான் அல்லாஹ்வுத்தால. அதனால இந்த வீடு தான் காரணமாக இருக்கும், அதுதான் காரணமாக இருக்கும் என்றெல்லாம் நினைக்க வேணாம். இவனுடைய எழுத்துப்பறம் நடக்கிறது. சரி, இன்னொன்னே நம்ம நினைக்கணும் எப்படின்னு கேட்டால், இப்போ தொழில் செய்கிறோம், அவ்வளவு முன்னேற்றம் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, ஆனால் நம்ம நிலையை விட கீழே உள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டா அல்ல எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி வச்சுதான் தெரியும். இப்போ நம்ம வாடகை வீட்டில் கூட வச்சுக்கிறோங்க, வீடே இல்லாமல் ரோட்டில் வசிப்பவர்கள் இருக்கிறாங்க, அதில் பிளாட்ஃபார்மில் வசிப்பவர்கள் இருக்கிறாங்க. வானம்தான் அவர்களுக்கு கூரை. மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரோட்டில் தான் படுப்பாங்க, சமைக்கிறது இவங்கெல்லாம். இப்போ அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அல்லாஹ் நம்ம வாடகை வீட்டாக தந்திருக்கிறானே எழுந்தாலும், அப்போ அல்லாஹ் நம்மளை மேலே தான் வச்சுருக்கிறான். அதே போல் பாருங்கள், நம்ம தொழில்துறை முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் பசி இல்லாமல் சாப்பிட்றோம். பாருங்கள், 3 வேளை பசி இல்லாமல் நல்ல உணவாக சாப்பிட்றோம். இது எவ்வளோ பெரிய நியமத்து. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதற்கு வசதியில்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. அடுத்த வேலை உணவுக்கு என்ன செய்வது அப்படின்ற ஒரு சிந்தனையில் இந்த வேலையில் இருப்பாங்க. பால் உணவு சாப்பிட்டுட்டாக்கா இரவு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது அப்படிங்கிறது தான். அப்போ மருத்துவர்களிடம் கையேந்த கிடைத்தால்தான் அதை கொண்டு கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டா அல்லாஹ் நம்மளை மேலே தான் வச்சிருக்கிறான்னு சொல்லி. அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டு இருக்கிறது. சில பேர் இப்போ பொருளாதாரத்தை வசதி வாய்ப்பாக இருப்பாங்க, ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் அவங்க பின்னடைவில் இருப்பாங்க. அல்லாஹ் வந்து நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சுருப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில். அதே போல் பாருங்கள், மன மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் குடும்ப பிணைப்பில் பணம் மட்டுமே இருவட நியமபத்தை நினைக்க வேணாம். எத்தனை பேர் பணத்தை நிறைய பெற்று நிம்மதி இழந்து நிற்கிறார்கள். ஆனால் நமக்கு பணம் கம்மியாக இருந்தாலும் அல்லாஹ் எத்தனை விஷயங்கள் நிம்மதியையும் மன ஆறுதும் தந்து கொண்டிருக்கிறான். அதனால் நமக்கு இறைவன் எழுதி வைத்தது நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற எண்ணத்தை நாம் பெற்றாலே போதும், போதும் என்ற மனமே பொண்ணு செய்யும் மருந்து வந்துடும். அல்லாஹுத்தாலா உடுத்த உடையும் அதே உண்ண உணவும் இருக்க இடம் தந்திருக்கிறான். இது மாபெரும் நியமத்து, அதில் அல்லாஹ் குறைவைக்கலையே. அப்போ அல்லாஹ்க்கு நம்ம மேலும் மேலும் நன்றி செலுத்துவோம். ஆனாலும் கூட இதுதான் நிலைமையாக இருக்கும் கடைசி வரும் நினைக்க தேவையில்லை. அல்ல, சில பேர் ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுப்பான், அந்த கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து அப்புறம் நிறைய வாரி வழங்கிடுவான் செல்வத்தை. அதனால் இப்போதைய நிலை தான் பிறகு இருக்கும்னு நினைக்க தேவையில்லை. தொடர்ந்து நம்ம முயற்சி செய்வோம், உழைப்போம், அல்லாஹால செல்வத்தை அதிகம் அதிகம் கூட இன்னும் சில வருடங்கள் நமக்கு தருவான். அப்படி நம்பிக்கையோடு அல்லாட துவாவும் செய்வோம், அல்லாஹால வெட்டி தருவான். நான் சிறப்பான இடக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி. அன்பான நேயர்களே, தீனோலி நிகழ்ச்சியிலே பல்வேறு விதமான கேள்விகளை நீங்கள் முன்வைத்தீர்கள். சிறப்பான தெளிவான விளக்கங்களை எதிர்த்தவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேட்டதன்படி நடக்கின்ற நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் யாவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.